Hi friends, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா வந்து ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்டை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட்டை பத்தி நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணேன். சோ இந்த 2 டேஸ்ல நான் வந்து 3000 க்கு மேல நான் வந்து இந்த சைட் மூலமா ஏர்ன் பண்ணிட்டேன். எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே பண்ணாம ஓகே. ஒரு வேற லெவலான ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். சோ கண்டிப்பா நானே வந்து பாத்தீனா இத நம்பவே இல்ல ஸ்டார்டிங்ல. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க இத பத்தி. பட் நான் வந்து அப்பயே அசால்ட்டா இருந்துட்டேன். இல்ல அப்படினா நான் வந்து இதை விட அதிகமா நான் வந்து ஏர்ன் பண்ணிருப்பேன். சோ கண்டிப்பா இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ல இருந்தோ நான் எல்லாமே லைவாக இதில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சில ட்ரிக்ஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது இருக்கிற வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற லெவலில் இன்னுமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே கட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளஸ் கூட வர பில் எல்லாமே கிளிக் பண்ணி ஆல் குடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே வந்து ரொம்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு சூப்பரான செல்ஃப் கேம் நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேமை நீங்கள் வந்து நல்லா ப்ளே பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து டபுள் மடங்கு மணி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு சூப்பரான ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கேம் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதுல வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு லைவாக நான் அதில் ஷோ பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிறதுல சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ளஸ் கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வந்து வரும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். ஓகே, நான் யாரையுமே இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ராயல் வின் வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முக்கியமாக உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ நான் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதனால் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயின் பேஜ் வரும். ஸோ இதில் வந்ததுமே உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் வந்து உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் கொடுக்கும்போது ஏதாவது நிக் நேம் வச்சு கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுங்க. அதுக்கப்புறமா ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே கொடுத்து முடிச்ச அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து சென்ட் எஸ்எம்எஸ் கோடுன்றது பாருங்கள். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்ததுமே இங்கே வந்து என்ட்ரி பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்துங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்தது லாகின் கேட்கும். ஸோ லாகின் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போய்க்கோங்க. ஓகே, உள்ளே போனதுமே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு சைன் அப் போனஸாக உள்ள வந்ததுமே ஒரு 100 ரூபீஸ் உங்களுடைய வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. கீழே அக்கௌண்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 100 ரூபீஸ் சைன் அப் போனஸாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 200 ரூபீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்க டைமில் எல்லாருக்குமே 100 ரூபீஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் ரெடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே எல்லாருமே இப்போயே சைன் அப் பண்ணி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஓகே, ஓகே. ஸோ இப்போ எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. ஸோ ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாட்ரி கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் தான், கேமிங் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த லாட்ரியில் ஒரு 6 கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரியில் மணி ட்ரீ அப்படின்ற கேம் ப்ளே பண்ணி தான் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணேன். ஓகே, ஸோ அது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஒரு கான்செப்ட் தான். பட் வந்து இந்த மணி ட்ரீ அப்படின்றது 1 மினிட் நடக்கக்கூடிய கேமு. இந்த டைமண்ட் லோட்டோ அப்படின்றது 30 மினிட், இது 5 மினிட், இது 10 மினிட். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். மற்றபடி கான்செப்ட்லேருந்து கேம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேம் தான். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த மணி ட்ரீயே எடுத்து உங்களுக்கு நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சம் டைப், சம் நம்பர், கல் பிளாடர்னு சொல்லிட்டு இதில் மேலே இந்த சம் டைப் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு லார்ஜ் ஸ்மால் அப்படின்றது ஒரு செட்டு, ஆட் ஈவன் அப்படின்றது இன்னொரு செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெட்டிங் கேம் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல நடக்கக்கூடிய கேமு. ஸோ இந்த கேமில் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லார்ஜ் ஸ்மால் அப்படின்றதில் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் ஈவன் அப்படின்றதில் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணது
பார்த்தீங்கன்னா அந்த 1 மினிட் கழிச்சு விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து சொல்கிறத விட உங்களுக்கு வந்து ஒரு இது நான் உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணி காமிச்சிடறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ட்ரிக்கும் இருக்குது, அது என்னன்றத சொல்கிறேன். இந்த ட்ரா ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-95% வரைக்கும் லார்ஜ் விழுந்துச்சு அப்படின்னா ஈவன் உள்ள வாய்ப்பு இருக்குது, ஸ்மால் விழுந்துச்சு அப்படின்னா ஆடு விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் விழுந்துச்சு அப்படின்னா லார்ஜ் விழும். இங்கே வந்து பாருங்கள் ஸ்மால் லார்ஜ் ஸ்மால் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விழுந்துட்டே இருக்குது. அதே மாதிரி ஆடு விழுந்துச்சு அப்படின்னா ஈவன் விழும். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இதையும் எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் முடிஞ்சதுமே உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இப்போ வந்து லார்ஜ் ஆர்டு அப்படின்றது விழுந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஈவன் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பெட் கட்டலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட்டிங்ஸ் வந்து கட்டிக்கலாம். ஓகே, ஸோ கட்டிட்டு பை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை ரெக்கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ நம்ம பை பண்ணியிருக்கோம் என்னென்ன அப்படின்றத இந்த இடத்துல காமிப்பாங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இது கேன்சல் பண்ணாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் கேன்சல் கொடுத்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஒரு 22 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இது முடிஞ்சதுமே உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இதிலே வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, எங்கிட்ட ஒரு 220 ரூபா இருந்துச்சு, இப்போ 200 ரூபா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எடுத்துகிறாங்க. இப்போ நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டபுள் மடங்காக அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றதை இப்போ நம்மளுக்கு விளப்போகுது. ஸோ அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. இது தயவு செஞ்சு இது யாருமே ட்ரை பண்ணிடறாதீங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இது லாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஈவன் நம்ம வந்து கட்டணும். ஸோ இந்த ஸ்மால் ஈவனும் நம்மளுக்கு வந்து விழுந்துருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் விழுந்துச்சு, இந்த இடத்துல லார்ஜ் விழுந்துச்சு அப்படின்னா அடுத்து ஸ்மால் விழப்போகுது அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல ஆடுனா இந்த இடத்துல ஈவன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கட்டணும், நம்மளுக்கு 19 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சி இப்போ நம்மளுக்கு ஒரு 220 ரூபா இருந்துச்சு, இப்போ 239 ரூபா வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் இது, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சைனப் போனஸை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த சம் டைப்பை மட்டும் ட்ரை பண்ணிங்க, வேறு எதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது லாஸ் ஆனால் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ் ஆயிரும். ஓகே ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரெஃபர் ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ரெஃபருக்கு 80 ரூபா தந்துட்டு இருந்தாங்க, இப்போ 20 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு 20 ரூபா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ மெசேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா உங்களுக்கு வந்து ஒரு போனஸாக ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ உங்கள் வேலத்தில் ஒரு 500 ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அதுதான் ஆட்டோமேட்டிக்காக அட்டாச்சில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணி செலக்ட் பேங்க் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் அமௌண்ட் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியாது. இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா இது லான்ச் ஆச்சு. நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-2 வீக் முன்னாடி தான் இது வந்து எனக்கே தெரிய வந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா தந்துட்டு இருந்தாங்க, ஒரு 80 ரூபா அந்த மாதிரி தந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சதுனால எல்லாருமே நிறைய பேர் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறதுனால கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சப்போஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்து டெலகிராம்லேயும் அதாவது இதுலேயும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம், நன்றி, வணக்கம்.